மூச்சு முட்டிடும். அடுத்த மலை ஏறணும், அது ரொம்ப கஷ்டம். அந்த மலையிலே ஆக்சிஜன் குறைச்சல், 12:30 அங்க போறோம், காலம்பர 5 தொடங்கணும், நிக்க கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும். நின்னா என்னாகும்? பனி மேல அப்படியே கிடியப்ப மாதிரி பெய்யுது பனி. நின்னா என்னாகும்? இந்த பனி மேல பட்டுமா உடம்பு கொஞ்சம் குளிரும், கொஞ்சம் உட்காரலாம் போல இருக்கும். உட்கார்ந்தா பனி இன்னும் படும், கொஞ்சம் படுக்கலாம் போல இருக்கும். படுத்தோம்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான், எல்லாரும் விட்டுட்டு போக வேண்டியதான். அங்கிருந்து ஒரு செப்பா இறங்குறான், உங்களோட வந்தவர்கள் ஒருத்தர் இறந்து விட்டாருங்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ ஒரு 100 ஏறினா அந்த ஹைட்டுக்கு போகலாம், கிட்டத்தட்ட 20,000 மேல பாஸ். அங்கதான் அம்பாளுடைய அம்சம். உங்களோட வந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார், நாங்க 4 ஒன்னத்தான் போறோம் மதுரைக்காரங்க. அப்ப யாரோ சென்னை யாரோ மெட்ராஸ் அல்லது குஜராத்துக்காரர் யாரோ இறந்து போயிட்டாங்க. ஆனா என்ன பாக்குறேன், நான் தான் இந்த 4 கொஞ்சம் வயசான ஆளு, முடிஞ்சா திரும்பிங்கிறேன். எங்க திரும்புறது? திரும்பி எவ்வளவு தூரம் போறது? 100 ஏறுறது சௌரியமா? 6 கீழே வருது சௌரியமா? ஏறுவோம். மெது மெதுவா ஏறி மத்தியானம் 1 அங்க போயிட்டான். ஒரு பீடம், பீடத்துல சேலையெல்லாம் போட்டு போர்த்தியிருக்கான். அதுதான் பராசக்தியின் அம்சம். திபெத்துக்காரன் கும்பிடுறான், அதுக்கு பக்கத்துல குஜராத்துக்காரர் இறந்து கிடக்கிறார், கை சிந்துத்திரையா இருக்கு. செத்து கிடக்கிறவர் இப்படி கிடக்கிறார், ஏன் செத்து போனார்? சூடத்தை கொளுத்தியிருக்கார், அந்த உள்ளதே ஆக்சிஜன் குறைச்சல். சூடை எரிகிற பொழுது ஆக்சிஜனை இழுத்துக்கும். இவர் கொளுத்தின உடனே மூச்சோட முடியாத முடிஞ்சு போச்சு, கொளுத்தப்படாது. சூடமெல்லாம் கூடவே கூடாதுங்க. நான் இங்கேயே சூடம் கூடாதுங்கிறது என் கட்சி. என்ன நம்ம நாட்டு சூடம் சூடமா இல்ல? அது என்னென்னத்தோ கலந்துட்டேன். சூடமா இருந்தா நல்லது. பழனி மலை ஏற பொழுது பாருங்க, வழியெல்லாம் மூழ்கி இருக்கும், சூடமே தெரியாது. சரி, நம்ம வேற ஒன்றும் சொல்லப்படாது. அங்க அந்த மாதிரி இறந்து போயிட்டார், கை சின்முத்திரையா இருக்கு. அவர் உடம்ப குதிரையில வச்சு கீழே கொண்டாந்து டயரை வச்சு எரிச்சுட்டாங்க. அந்த வீட்டு அம்மாவுக்கு போன் பண்ணான். அந்த அம்மா சொல்லுது, ஹி அட்டைன்டு மோட்சா அட் கைலாஷ்ங்குது. அந்த அம்மாவுக்கு வயசு 31, இவருக்கு வயசு சுமார் 35. கைலாசத்தில் அவர் மோட்சத்துக்கு போயிட்டாரு. ஒரு எல்ஐசியில வேலை பார்க்கிறாரு, மாசம் 7,000 சம்பளம், 2-3 பிள்ளைங்க, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பணம் தயார் பண்ணி அந்த குடும்பத்துக்கு அனுப்பிச்சு வச்சோம். முக்கியமான செய்தி சொல்லணுமே, இவரை கொண்டுகிட்டு போன குதிரையை சுட்டு கொண்டுட்டான். திபெத்துக்காரங்க பழக்கம், பணம் போன குதிரை பயன்படுத்தப்படாதான். இப்படி இருக்கு அவ்வளவு நம்பிக்கைகள் அவங்களுக்கு. அது சரி, நாங்க அதுக்கு மேல போனா செப்பா சொல்லிட்டார், இதுதான் உச்சி, இதுக்கு மேல போக முடியாது. நில்லுங்க, நின்னா அமைதியா இருக்கு, மனசு செத்து போச்சு. நம்ம யாரு என்ன ஏது ஒன்றும் இல்லை. இவ்வுடம்பே அப்படி ஆயிப்போச்சு, அப்படியே நிக்கிறோம். செற்பா சொன்ன, மழை பெஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு, 2 மழை வந்துடும், 1 இறங்கு. எங்களுக்கு இறங்க மனசில்லை, நல்லா இருக்கு, ரொம்ப அமைதி. தட்சிணாமூர்த்தியினுடைய மோகம் அங்க தெரியுது. இவரது பாடப்பட்டு ஏறி வந்திருக்கான், சும்மாவா உசுரை பணைய வச்சு ஏறி இருக்கான். அவன் சொன்னா, இறங்கலன்னா உசுர் இங்க போயிரும்னா என்ன செய்வீங்க? இறங்கணும், கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போனோம், மட 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 மடன்னு இறங்குது. 3 விழுந்தேன், ஒன்னும் காயம் இல்லை. ஒரு கம்பு, இந்த கம்பு தான் உசுரே. நம்ம உசுர் எங்க இருக்கு? கம்புல இருக்கு. அதை பிடிச்சி இறங்கிட்டேன். இறங்கி போனா கௌரி குண்டம்ங்கிறான், பச்சை பசைல்னு தண்ணி. அந்த பச்சை பசை தண்ணியில நம்ம இறங்கினா விழுந்துருவோம். செற்பா இறங்கி தண்ணி கொண்டாந்து தெளிச்சு குடிக்க சொல்றான். அம்பாள் வழிபாடு பண்ண ஸ்தலம், அதுக்கும் கீழே இறங்குறோம். கொஞ்ச தூரத்துக்கு வெறும் பனியா இருக்கு, 1 பனியா இருந்துச்சு. அப்ப படிக்கிறமாவில அதெல்லாம் அடிக்கடி வரும். பனியில எப்படி நடப்பீங்க? பனி எவ்வளவு ஆழம்னு எப்படி தெரியும்? ஒரு குச்சியை வச்சு அவன் குத்துறான், அவன் பின்னாலே ஓய்ந்த போகணும். அது என்ன இவன் பின்னால போறது? நான் எனக்கு ஒரு தனிப்பாதையில தான் போனேன் அப்படின்னு வேற பாதையில போனான். பொது பொது பொதுன்னு சத்தம் கேட்கும். வாழ்க்கை முழுக்க உள்ளே உட்கார்ந்து இருக்கலாம்,
உலகத்தின் வாழ்க்கை முழுக்க உழந்து போகணும். பனி 1 கிலோமீட்டர் தாண்டி போனா இன்னும் 15 கிலோமீட்டர் போகணுங்கிறாங்க. இங்க காலெல்லாம் உழைஞ்சு போச்சு, நட என்னால முடியல, 2 பேர் எடுக்கிறாங்க, இழுத்து இழுத்து கொண்டுட்டு வந்தா ராத்திரி 9:30 காலையில 5:30 நடக்க ஆரம்பிச்சோம். ராத்திரி 9:30 கணக்கு பண்ணி பாருங்க, 16 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்தா காலெல்லாம் ஊஞ்சே போச்சு, 4 நாள் பின்னாலே ஓடி வருது. எங்களுக்கு பயம், இது கடிச்சு விட்டா என்ன பண்றது? அவன் சொல்றான், இதெல்லாம் நாய் இல்ல, சித்தர்கள். வெளி பாக்கி இருந்த சித்தர்கள் நாயாக வந்து திரிவார்கள், அந்த கணக்கை முடிச்சுட்டு போயிடுவான். சௌரியரைக்கு போனா 2 நாய் கூட வரும், 20 மலை ஏறினா 2 நாய் கூட வரும், வள்ளிமலையிலே வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போனா 2 நாய் கூட வரும், போயிருக்கேன் கூட வந்திருக்க நாய். அப்பத்தான் புரியுது இதெல்லாம் சித்தர்கள், ஒன்றும் பண்ணாத இது பாட்டுக்கு போயிடும். ராத்திரி 9:30 எழுத்துட்டு போனானா போய் ஒரு பெட்ல படுக்க வச்சாங்க, படுத்தது தெரியும், காலில் போட்டிருக்க ஷூவை கலட்டினது தெரியாது, 1/2 மணி நேரம் கழிச்சு முடிச்சு பார்க்கறேன், ஆறாவது உயிரோடு இருக்கிறோம், டோமோ போஸ் தாண்டியாச்சு, நாளைக்கு ஈஸி, சூப்பு கொடுத்தா சாப்பிட்டு படுத்தோம், படுத்தது தெரியும், முடிச்சது தெரியும், காலம்பரம் எந்திரிச்சு 8 கிலோமீட்டர் திரும்ப தாட்சனுக்கு வந்துட்டோம். திரும்ப அங்கிருந்து புறத்து மானசரோவருக்கு வந்து மானசரோவரில் 1/3 குளியல் போட்டு நிமிந்து பார்க்கணும், 2 அன்னப்பறவை அற்புதமா வருது. அன்னப்பறவை நம்ம ஊர்ல இல்ல, அங்க இருக்கு, அழகா வருது. ஒரு பக்கம் வானவில் நேர தெரியுது, வானவில் வலைவாழ தெரியும், வானவில் அங்க நேர தெரியுது. அப்புறம் புறப்பட்டு ஒரு வழியா நேபாள வந்து காட்மண்டு வந்து டெல்லிக்கு வந்து சென்னைக்கு வந்து மதுரைக்கு வந்து மீனாட்சி காலையில் விழுந்தோம். இப்ப நம்ம எல்லாம் கைலாச யாத்திரை போட்டு திரும்பிட்டோம். எதுக்கு இவரது கதை இன்னைக்கு? மானசரோவர் தீர்த்தம் இருக்க அது பிரம்மாவினால் உண்டாக்கப்பட்டது. யாருக்காக? நம்ம ஊரில் இருந்து திருநாவுக்கரசு பெருமான் பரப்பார். திருநாவுக்கரசு பெருமான் மதுரைக்கு வரப்ப சென்னைக்கு போனார், மயிலாப்பூர் பெருமானை வழிபட்டார், போனார், பாட்டு கிடைக்கல. திருவண்ணூருக்கு போனார், பாடினார், பாட்டு கிடைச்சிருக்கு. திருவண்ணூருக்கு போனார், பாட்டு கிடைச்சிருக்கு. கையில காலத்திக்கு போனார், திருக்காலத்தையும் பார்த்துட்டார். காலத்தியப்பனை பார்த்த உடனே பழைய ஞாபகம் வந்துருச்சு. என்ன பழைய ஞாபகம்? திருக்காலத்து கண்ணப்பர். இந்த கண்ணப்பர் யாரு? அர்ஜுனன். பாருங்க ரெடியா வச்சிருக்கார் பதில். காலத்திலே துவாபர யுகத்திலே அர்ஜுனன் தவம் செய்கிறான் கைலாசத்தில், மாந்தாள மலைக்கு பக்கத்துல. அமைதியா போனா அதெல்லாம் பார்க்கலாம். மாந்தாதா மலை இன்னும் ஒன்று இருக்கு, கைலாசம் நிறைய இருக்கு. மாந்தாதா மலையில தான் விநாயக பெருமானுடைய திருமேனி உருவாக்கப்பட்ட குகை, முருகப்பெருமான் அவதாரம் பண்ண சரவண பொய்கை. கொஞ்சம் இன்னர் பரிக்கிரமா உள்ள போனா ஆஞ்சநேய சுவாமி உள்ள படிச்சுக்கிட்டு இருக்காராம். ஹிந்துக்காரன் அதை படம் எடுத்தேன், படம் எடுத்தவன் கண்ணு போயிருச்சு, படம் தப்பிச்சிருச்சு. எங்கிட்ட ஒரு காப்பி இருக்கு. ஆஞ்சநேய சுவாமி இப்படி உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க இன்னர் பரிக்கிரமா கைலாசத்துல, அது உள்படிக்கிறமா அது இன்னும் கஷ்டம், வெளிப்படிக்கிறமாவே இந்த பாடு. அதெல்லாம் அங்கே இந்த மாந்தாதா மலைக்கு பக்கத்துல அர்ஜுனன் தவம் பண்ணிட்டு இருக்கான். அஸ்திரம் வேண்டும் என்று தவம் செய்கிறான், குறித்து தவம் செய்கிறான். துரியோதனன் பார்த்தா மூகாசுரனை அனுப்பிச்சான். மூகாசுரன் யாரு தெரியுமா? பன்றி வடிவமான அசுரன். இந்த மூகாசுரனுக்கு என்ன வரம் தெரியுமா? சிவபெருமானத்தில் யாராலும் சாவு கிடையாது. இவன் சாவா இல்லாட்டி கிடையாது. அப்ப அர்ஜுனன் செத்து போவானே, இதுக்காக துரியோதனன் திட்டம் போட்டு மூலாசுரனை அனுப்பிச்சான். அர்ஜுனன் ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயன்னு அப்படியே சிவபெருமானத்திலே சிந்தனையை தந்து அப்படியே தவத்தில் இருக்கிறான். அம்பா சிவபெருமானை பார்த்தா, சிவபெருமான் அம்பாவை பார்த்தா புறப்படுகின்றார். ஏன், என்ன நோக்கி தவம் செய்கிறான்? இந்த பன்றி அவனால் பாயப்போகுது, அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு புறப்படுகின்றானா?
அம்பா கேட்டாரா நான் மட்டும் வரட்டுமா, இந்த குழந்தையும் இடுப்பில் தூக்கிட்டு வரட்டுமா? யார் குழந்தை? முருகப் பெருமான். இந்த குழந்தையை தூக்கிட்டு முன்னாள் சிவபெருமான், சிவபெருமானுக்கு பின்னால் அம்பாள். நல்லா கேட்கணும், புருஷனை முன்னால் விட்டுட்டா பொண்டாட்டி பின்னால போறது அந்த காலத்து பழக்கம். நான் வேற ஒண்ணும் சொல்லப்படாது. முதல்ல யாரு போறா? சிவபெருமான். பின்னால யாரு போறா? அம்பாள். இடுப்பில் குழந்தை. இத வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறாரு மகாபாரதத்துல. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறாரு, ஒரு காலத்திலே திருமால் பன்றியாக மாறி துளைத்து கொண்டு போய் சிவபெருமான பார்க்க முடியாம திரும்பி வந்தார் திருவண்ணாமலையில. அந்த சிவபெருமான் இப்ப பன்றியை தேடி போறார். பன்றி அவரை தேடி போனது அந்த காலம், இப்ப இவரை தேடி போறார். ஓரையை தேட ஏனம்னா பன்றி, ஓரையை தேட ஒருத்தருடன் இருபாதத்து ஒருவன் அந்த போரையை தேடி கலங்களுடன் புறப்பட்டான். பொருளை ஏந்தி வெள்ளை ஏந்தி கொண்டு சிவபெருமான் போவன். பின்னால் யாரு போனான்? வெளிகிரிக்கு தேவடையாம் உலகனைத்தும் தொழுது புகழ்ந்திட தன் பதிப்பும் போனாள். தூக்கிட்டு போனா மலையிலெல்லாம் வரக்கூடிய முருகப்பெருமான இடுப்பில் தூக்கிட்டு போனா. முருகாசுரன் வந்தா ஒரு அம்பு விட்டான் அர்ஜுன மேல. அம்பு வருவதற்கு ஏற்பாடு முருகாசுரன் நிக்கிறான். அப்புறம் பார்க்கிறான் பன்றியை மாறிக்க அடிச்சிடுவோம். பன்றியா படிமடுத்து நிக்கிறான். பன்றி போகுது, பன்றி அர்ஜுனன் கதை முடிஞ்சு வச்சு. அர்ஜுனனுக்கு திடீர்னு விழிப்பு வந்தது. பார்த்தா பன்றி நிக்கிறது, அவன் அம்பு எடுத்தான் விட்டான். அம்பு விட்டார், ரெண்டு பன்றி காஞ்சி பன்றி செத்து போச்சு. அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது. நான் பொறி வச்ச பன்றியை அடிக்க நீ யாருன்னு கேட்டான். யார பார்த்து கேட்டான்? சிவபெருமான பார்த்து கேட்டான். கடவுள் உண்டான நம்ம கேட்கிறோம்ல, அது மாதிரி அர்ஜுனன் கேட்டா நீ யாரு? அவர் கேட்டார் நான் குடிவெட்டு பன்றியை அடிக்க நீ யாரு? கேட்கிற சண்டையினால வில்லனால ஒரு அடி சிவபெருமான் தலையில போட்டான். வாங்கிக்கிட்டாரு. ஒருத்தர் பாடினார், சிவபெருமானுக்கு அம்மா அப்பா கிடையாது, அதனால ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. பாண்டியராஜா இங்கே புட்டுக்கு மனுஷம் வந்த பொழுது முதல அடிச்சாரு. கண்ணப்பன் கண்ணில் மிதிச்சாரு. அர்ஜுனன் தலையில வெள்ளம் அடிக்கிறான். தாய் தந்தை இல்லாத பாவம். நேற்று அம்மா அப்பா இருந்த கேட்பாங்கல்ல, அடிச்ச உடனே அவருக்கு கோபமே வரல. இவன் கூட சண்டை போடுறாரு. மனிதன் கட்டி பிடிச்சாரு. இதனால் அசைய முடியல. நான் மனிதத்துல பெரிய ஆளு, என்ன இந்த கட்டு கட்டி பிடிச்சு விட்டாரு, அசைய முடியலையே. ஆமா, மனிதத்துல கட்டி பிடிச்சா உடம்பெல்லாம் வலிக்கும். இந்த ஆள் கட்டி பிடிச்சா பாஞ்சோடு கட்டி பிடிச்சா இருக்கு. பகவான் தம்மா கட்டி பிடிக்கிறான். அந்த அன்போடு தானே கட்டி பிடிப்பான். பண்டி பாஞ்சோடு கட்டி பிடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க, இது யாரும் புரியலையே. நானா எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார். ஐயா தப்பு பண்ணிட்டேன், உன் தலையிலேயே அடிச்சு விட்டேன், காலையில் விழுந்தான், எனக்கு வேண்டாம், எனக்கு பாசுபத வேண்டாம், பாரத வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், உன் கூட வந்துடுறேன். இல்லப்பா, உன்னை நம்பி உன்னை கருவியா வச்சு கிருஷ்ண பரமாத்மா பூலோகத்திலே எல்லா பிறப்பும் அதிகமாகி விட்டதுன்னு பூபாரம் தீர்க்க போய் உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு கருவி நீதான். அவரு நினைப்பாரு, நீ செய்யணும். அதனால இப்போதைக்கு இரு, ஒரு காலம் வரும், எங்கிட்ட வரலாம். முடிஞ்சது. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வந்து அர்ஜுனன் திண்ணனா பிறந்தான். வேட்டுவ குலம். அவங்க அப்பா அவனை வளர்த்தார். அவங்க அப்பா முருக பக்தர், நானன் நாகன்னு பேர், முருக பக்தர். இந்த பிள்ளை வேட்டுவ வம்சத்திலே வளர்ந்தது. இவனுக்கு பட்டம் சூட்டினார்கள். ஒரு நாள் நானன் காடன் ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு வேட்டைக்கு போனது. பழைய பன்றி இப்ப முன்னால ஓடுது. வெனப்பயன் அப்படித்தானே, பன்றி முன்னால ஓடுது. பன்றியை துரத்திக்கிட்டே வந்தார். கடைசியில் அம்பு விட்டுட்டார். பன்றி செத்து போச்சு. பன்றி இறைச்சி எடுத்து சூடு பண்ணு சாப்பிடலாம்னார். காடன் சூடு பண்றான். நானன்னு இவரும்
பொன்முகலி ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. எதிர்த்தாப்புல ஒரு மலை, இந்த மலையில யார் இருக்கான்னு கேட்டாரு. இந்த மலையிலே குடுமித்தேவர் இருக்கிறார். குடுமித்தேவரா? அப்படின்னா யாரு? ஒரு பெருமான், கடவுள். நானும் உங்க அப்பாவும் அடிக்கடி வந்திருக்கிறான். தின்னா நீனு வர்றியா? வரணும், பார்க்கணும். அந்த வார்த்தையை